வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மாண்புமிகு அம்மானுடைய ஆட்சியை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மானம் உம்மாறி பொழிகின்றது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்லி மக்கள் பணியாற்ற என்று மக்கள் வாக்களித்து சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் இன்றைய தினம் சட்டமன்றத்தை புறக்கணித்து விட்டு சென்றவர்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணித்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவார்கள் சென்னை முழுவதும் புதைவட தடங்கள் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் ரவியின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாதிப்பு சதவீதம் புதைவடத்தளமாக இருக்கின்றது மீதி புதைவிட தளம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் மாண்மிக அம்மாவர்கள் இருக்கின்ற போதே சென்னை மாநகரம் முழுவதுமே புதைவிடை தளமாக அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு பல்வேறு பகுதிகளில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன இப்பொழுது கூட அந்த பகுதியில் விடுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன மாண்முக சொல்லி என்ற பகுதி அந்த பகுதியில் வருகிறதா என்பதை ஆய்வு செய்து அப்படி இல்லை என்று சொன்னால் மாண்மிகு உறுப்பினருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இது உடனடியாக ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன்